உடையதன் உரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வடமுற இரையேவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷய்யர். நிறையா பேர் நம்மளுடைய குட்டி ஸ்டோரி, அதாவது மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிக்கு நிறையா பேர் லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாத சதீஷ் அப்படிங்கிறவர், அவர் வந்து நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணியே சொன்னார், சார் நீங்கள் காலையிலேருந்து இந்த நேரத்தில் இது குறித்து வச்சுக்கோ, இது நடக்கும்னு சொன்னீங்க. கண்டிப்பாக நடந்தது சார், அதை பாராட்டணும் சார். இது நீங்கள் வந்து சொன்னது ரொம்ப நன்றி சார். வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நடந்தது. இந்த மாதிரி இவர் மட்டும் கிடையாது, ஏராளமான பேர் கமெண்ட்ஸில் வந்து சார் கரெக்டாக இன்றைக்கி இது நடந்தது, நீங்கள் சொன்ன நேரத்தில் அதே மாதிரி விஷயங்கள் தான் மற்றவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பா எவ்வளவு கிரகங்கள் வந்து நமக்காக வேலை செய்கிறது பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது. சரி, நேற்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் காகத்துக்கு வந்து எதற்காக சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது காகத்துக்கு சாப்பாடு வச்சா யாருடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்களுடைய அனுக்கிரகம் கிடைக்குமா. அமாவாசை அன்னைக்கு வைக்கிறது, அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைப்போம். முன்னோர்களுடைய அனுக்கிரகங்கள் கிடைக்கிறதுக்காக நம்ம வைக்கிறது. அதே மாதிரி சாதத்தில் பார்த்துட்டோம்னா எள்ளு போட்டு நெய் விட்டு நம்ம வந்து சாதாரணமாக வைக்கிறது உண்டு. இது வந்து முன்னோர்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். சரி, இன்றைக்கி உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பஞ்சாட்சரம், அதாவது பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது என்ன, இந்த பஞ்சாட்சரம் எந்த சுவாமியினுடைய பேர் பஞ்சாட்சரம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஆன்மீக கேள்வி. நீங்கள் என்ன பண்ணணும், யூடியூப்பில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் பஞ்சாட்சரம் என்றால் என்ன, பஞ்சாட்சரத்துக்குண்டான தெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் கொடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நான் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பையன் அவன் அப்பாவை பார்த்து, அவன் அப்பா எப்போவுமே விவசாயம் பண்ணிட்டுருக்கிற ஒரு ஃபேமிலி, அதில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், விவசாயம் பண்ணிட்டுருக்க சில நேரம் அவர் வந்து உட்காந்து சொல்லுவார், என்னமோ தெரில விவசாயம் பண்ணேன், இந்த தடவை இப்படி ஆகிடுத்து இந்த தடவை இப்படி ஆகிடுத்துன்னு சொல்லிட்டு. இந்த பையன் என்ன பண்ணால், உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி, சரிப்பா நான் இனிமே உனக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன், நீ அதை பண்ணுன்னா சரியாகும். அப்படியா, சரி என்ன தான் சொல்ல போகிறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொன்னான். அப்பாவும் ஒவ்வொன்றா எடுத்து பண்ணார். எப்போவுமே ஒரு நாள் பண்ணுற வேலை, அப்பா ரெண்டு நாள் பண்ணார். என்னடா இது, ஒரு நாள் பண்ணுற வேலையை ரெண்டு நாள் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நினச்சி, சரி பையன் சொன்னதுக்காக பண்ணோம். திருப்பி அடுத்த நாள் ஆச்சு, அடுத்த நாள் ஆச்சு. அதே மாதிரி திருப்பி அந்த பையன் புஸ்தகத்தெல்லாம் உட்கார வச்சு படித்து, புஸ்தகத்தெல்லாம் உட்கார வச்சு எடுத்து உட்காந்து எழுதி, அதுக்கப்புறம் திருப்பியும் சொல்கிறான். திருப்பி அதே மாதிரி அவங்க அப்பா பண்ண அந்த விதை விதைக்கிறது அதெல்லாம் பண்ணி, அது ரிசல்ட் கொஞ்ச நாள் பார்த்துட்டோன்னா பெரிய ரிசல்ட்டாகவே தெரியும். எனக்கு அப்பா சொன்னார், இந்த ரிசல்ட்டு பெரிய ரிசல்ட்டாக தெரியலையே, பையன் சொன்னான், ஆராய்ச்சி பண்ணால் தப்பு கிடையாது, அவன் வந்து உட்காந்து படிச்சுருந்து எல்லாத்தையும் சொன்னான். ஆனால் எப்பவும் போல் நம்ம பண்ணிகிட்டு இருந்த விஷயங்களை விட்டு விட்டு சில காரணத்துக்காக காரியத்துக்காக படித்து படித்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணால் அந்த காலகட்டமும் வீணாயிடுறது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வாழ்க்கைக்கு முடிவெடுக்கிறதுல ரொம்ப யோசித்து சில காரியத்தை பண்ணி உட்காந்து எழுதி வச்செல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் அது வேலையே செய்யாது. சட்டுன்னு மனசில் தோன்றதா அதை உடனே பண்ணும். இது வந்து யதார்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் யதார்த்தமான மனுஷன் நிறைய பேர் இருந்தான். அவளுக்கு மனசில் என்ன தோன்றதோ பேசிவிடுவான், மனசில் என்ன தோன்றதோ வெகுளியாக உட்காந்து சொல்லிடுவான், அதனால் பல விஷயத்தை பகிர்ந்துப்பான். அதனால் நமக்கு பெரிய 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 அற்புதமான சில காரியங்கள்லாம் நம்ம கிடச்சிருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்து ஒவ்வொன்றுக்காக எடுத்து படித்து ஒவ்வொன்றுக்காக எடுத்து நம்ம உட்காந்து எழுதிட்டோம்னா அது ப்ராக்டிக்கலாக உதவாது, அதான் ஏட்டு சுரக்க கதைக்கு உதவாதுன்னு சொல்லுவான். அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 15/6/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் முதலாம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்றைய திதி
தசமி தேய்பிறை சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் சிம்ம ராசி கன்னிராசி நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்ட காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இன்னைக்கு ஆணி மாதம் முதலாம் தேதி ஆரம்பித்தாச்சு தமிழ் மாதத்தில் முதலாம் தேதி ஆரம்பித்தாச்சு இந்த மாதம் சிறப்பாக வரணும் பகவான் அனுகிரகத்தில் என்னுடைய விட்டு போன விஷயங்கள்லாம் திருப்பி தொடரணும்னு எதிர்பார்த்துருந்தவாளுக்கு தெய்வ அனுகிரகத்தில் நிச்சயமாக இந்த காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி இன்றைய தான் என்னால் மறக்கவே முடியாது சார் இதனால் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்க தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் சார்பாக இப்போ வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் சார் இன்றைக்கி ஆணி ஒன்று இந்த மாதம் எனக்கு ரொம்ப நன்னாக இருக்கணும் விட்டு போதெல்லாம் திருப்பி தொடரணும் பகவானுடைய அனுகிரகத்தில் சிறப்பானதாக மாறணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்கள் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா நல்லபடியாக இருந்துருக்கும் 8-10 வரைக்கும் குழப்பங்கள் நிறையா இருக்கும் சில ஏமாற்றங்கள்னு சொல்லுவாங்க விரயம் ஒரு பொருளை வச்சா அது காணலை அப்படிங்கிற ஒரு யோசனை ஏதோ ஒரு மனசஞ்ஞானம் இந்த 8-10 வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சாதாரணமாக நன்னா போகும் யாரையும் ரொம்ப நம்பி இவாளுக்குண்டான விஷயங்களை அவள் சப்போஸ் அட்வைஸ் கேட்கலன்னா அட்வைஸ் கண்டிப்பாக சொல்லிடுறாரு ஏன்னா நம்ம மனாடி சரி சரின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அவள் அவள் வேலையை செஞ்சுட்டு ரொம்ப நம்பி அவள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு முதலீடு செய்யும் போது கவனம் என்பது தேவை ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறேன் ஒரு விஷயத்தை நம்ம வந்து இனிமேல் செய்யணும்னு நினைக்கணும் அதில் உறுதிப்பாட்டோடு இருக்கலாம் ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம எந்தளவுக்கு நாலேஜாக இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு செஞ்சால் நிச்சயமாக நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் காலை வேலைகளில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் மற்றபடி மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு மேல் படிப்புக்குண்டான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஆராய்ச்சி கல்வி வெற்றி பெறுவதாக இருந்துகிட்ருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு ரிஷபராசி என்பர்கள் நிறைய விஷயங்களில் சில நேரம் 10 பேர் பேசும்போது கொஞ்சம் தொல்லை இருக்கும் இல்லையா என்னப்பா அது எல்லாரும் பேசிகிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனாகுது கொஞ்சம் நேரம் போய் தனியாக உட்காந்துக்கிறது தியானம் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு 12-2 மணிக்குள்ளே சில காரியங்களில் எடுத்தமாக கௌத்தமானு பண விஷயங்களில் முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க ஏன்னா அந்த சமயம் லாபமும் உண்டு விரயமும் உண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் லாபத்தை பற்றி சிந்தனை பண்ணுங்கள் விரயம் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்துருக்கு பேலன்ஸ்டாக சிந்தனை பண்ணிட்டேன்னா வெற்றி உண்டு பணத்தை முதலீடு வச்சு திருப்பியும் பணத்தை எடுக்கிறவாளுக்கு கவனம் என்பது தேவை ரிஷபராசி என்பர்கள் சட்டுன்னு கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு குடும்பம்ன்றது தேவை மனைவிங்கிறது இருக்கணும் கணவருங்கிறது இருக்கணும் குழந்தைகள்னுங்க இருக்கணும் வெளியில் இருக்கக்கூடிய அதே குணத்தை குடும்பத்துக்குள்ளே காண்பிக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது பெரிய பதவி எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்கள் மிதுனராசி என்பர்களே சில காரியங்களில் எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு சில நேரம் பல பேர் டென்ஷன் பண்ணுவான் கோபப்படுவேன் அப்படியே வைராக்கியத்தோடு செயல்படுவேன் கொஞ்ச நேரத்தில் சே பாவம் நமக்கு தெரிஞ்சவா தானே எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகாட்டேன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்னு நீங்களே சமாதானம் கோவிச்சுப்பேன் கொஞ்ச நேரம் பேச மாட்டேன் அதுக்கப்புறம் சாதாரணமாக பேசுவேன் இன்றைக்கி சரியாக 2-4 மணிக்குள்ளே வேலை வாய்ப்புக்காக தேடின்னு இருக்கிறவா வேறு இடம் வேலை மாறணும் நினச்சின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை என்பது தேவை விடாது முயற்சி பண்ணவாளுக்கு இறைவன் அனுகிரகத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை கச்சிதமாக பயன்படுத்திக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமான நல்ல பலன்கள் உண்டு இன்றைக்கி சரியாக பார்த்துட்டேன்னா 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ளே பிறர் மூலமாக ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பெறுவீங்க
திருமண காரியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவா, வரன் பார்த்துட்டு இருக்கிறவா, சரி எல்லாம் செட் ஆகிடுதா வாட்டம், நல்ல வார்த்தை வரணும் அவளைதான் அப்படின்னு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல சுபமான வார்த்தைகள் வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான முன்னேற்றங்கள் உண்டு. இன்னைக்கு நாள் பொழுதுல சில நேரங்கள் ஏற்பட்டதை நினைச்சு கவலையே படாதீங்க, நான் சொன்ன நேரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும், தடைகள் பெற்ற காரியங்கள் மாறும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள், புதிய தொழில் சிந்தனை வெற்றியாகும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பவர்களே. சிம்மராசி நேயர்களே, சுகமான நிறைய விஷயங்களில் நம்ம நினச்சது நடக்கணும் நினச்சது நடக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். சாயந்தரம் 4 to 6 o'clock பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா தந்தையாரை பற்றிய பேச்சு, மேல் படிப்பை பற்றிய பேச்சு, தடங்களை பற்றிய சிந்தனை, மீண்டும் வெற்றி கொள்வது எப்படி, தொழிலை பற்றிய எண்ணங்கள்லாம் நிறைய தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனம் என்பது தேவை. யாராவது உங்களை பற்றி பேசுகிறான்னு இன்னொருத்தர் வந்து சொன்னாலா, இந்த காதில் வாங்க அந்த காதில் உனக்கு முடிஞ்ச காதலையே வாங்க வேண்டாங்கிற நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் நன்மையாக முடியும், ஆனால் அதை திரித்து வேறு மாதிரி சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு. மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில முக்கியமான கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. இன்று தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா வரவு ஒரு பக்கம் இருந்ததுன்னா செலவு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். என்னப்பா அது நல்லாதான் இருந்தது, பின்னடா செலவாகுது. சில பாசிட்டிவான விஷயங்கள், ஏதோ நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனசில் உறுதி அப்படிங்கிறது தென்பட்டுண்டே இருக்கும். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ நெகட்டிவாக தோணும். காலையில் 6 to 8 ரொம்ப விசேஷமாக இருந்துகிட்டு இருக்கும். சாயந்தரம் 6 to 8 பார்த்துட்டேன்னா உட்காந்து சோகமாக யோசிச்சுட்டுருப்பேன், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, இவாளை நம்பியிருக்கப்படாது, இவாள் நம்பினங்காட்டி தான் இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நம்ம பிறருடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா, நம்ம ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. எப்படியும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவாளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இறைவன் அற்புதமான வாய்ப்புகளை தருவேன். ஒரு சின்ன நூல் கிடச்சா போதும், அதை மட்டும் ஏற பண்ணுறோமா, அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் முன்னேற்றம் உண்டு. அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவா மத்தியானம் 12 to 2 o'clock திருமண காரியங்களும் மற்றவர்கள் மூலமான நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, அப்பப்போ சில தடங்கல்கள் வரும். காலையில் 6 to 8 o'clock நான் சொல்கிறது நேரத்தை எந்திரிக்கிறவாளுக்கு 6 to 8 o'clock தொழிலை பற்றிய சிந்தனை, குடும்பத்தை பற்றிய சிந்தனை, தூரத்தில் என்னோடய அம்மா அங்கே இருக்கா, நான் வெளிநாட்டில் இருந்துட்டுருக்கா, அவாட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறது, அதே மாதிரி நான் இங்கே வந்துடுறேன், இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும். சொத்து பூர்வீக சொத்தை பற்றிய பேச்சுக்கள்லாம் இன்றைய தினத்தில் அடிபடக்கூடியதாக இருக்கும். சில நேரம் சகோதர சகோதரிகள் சில விஷயத்துக்காக ஒத்து போல, இது விற்கணும் இல்லை விற்கப்படாது, இதை வாங்கணும் இதை வாங்கப்படாது அப்படின்னு சொல்லும்போது அப்போதைக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அதுக்கப்புறம் தானாகவே மாறக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். மேல் படிப்பு, நான் படித்தாதான், நல்ல உத்தியோகத்தில் இருந்தால் தான், நல்ல வேலையில் இருந்தால் தான், என் தொழிலை திருப்பி தொடங்கினா தான் எனக்கு மதிப்பு இருக்குதுன்னு நினச்சிட்டு அதற்குண்டான முயற்சி எடுப்பேன், நிச்சயம் வெற்றியாக மாறக்கூடியதாக இருக்கும். ஒரு 3வது மனுஷன் வருவா இல்லைன்னா யாராவது ஃபோனில் பேசுவா, அதை நினச்சி குடும்பத்தில் சில சங்கடங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் நேரம் டென்ஷன் ஆனாலும் விட்டு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பொறுமையாக உட்கார்ந்து சில காரியத்தை சிந்திப்பேன், பா இவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கும். பெரிய பெரிய நபர்கள்கிட்ட பேசுவேன், பண சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் எடுத்துப்பேன். குடும்பத்தில் சில மாற்றங்கள், சில விஷயங்களை வந்து உட்காந்து பேசினா எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு அப்படின்னு நினச்சி உட்காந்து பேசுவேன். தாய் தந்தையருக்கு தேவையான விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். பெண்கள் அந்த குடும்பத்துக்கு தேவையான முன்னேற்றத்துக்கு உண்டான பிரார்த்தனைகள் வழிபாடுகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினம்.
இந்த தொழில்ல என்னமோ வருமானம் சரியில்ல வேற ஏதாவது தொழில் பண்ணுவோமே வேற ஏதாவது தொழில் பண்ணும்போது நிறைய தடங்கல்கள் தான் வருது முதலீடுக்கு என்ன பண்றது அப்படிங்கற ஒரு யோசனை எல்லாம் இன்னைக்கு சாயந்திரம் 6 ல இருந்து 8 மணிக்குள்ள நிறைய யோசிப்பேன் தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் धनु राशि अनि इटम वीड मन वहन नम आगण ना परियाण ना पदवी कणप अभी एण्ड ना तोणकूडियो सर अट्ठा एक्सिक्यूशन कंपा देवलिया पत्ल पन्े मणि को नम्बर काल एण्लोलो अभी एणको केविकुरी वाले अंत तड़ल ऐसा तिरपी अद्क आंसर चलिए केलिए वाण आंसर अभी एणतोड़ा निश्चय वेटिपान वायुकी सहोद सहोद अने कार्यमकूर अभुत दिन वेले वायु इटमा और इतना निरंतर मुड़े सर अमयमो अब एद्रवा जादक तुम्हारे पार्त अदक पड़ी के ना पलन तरकूर இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மகர ராசி என்பர்களே உற்சாகமான நாள் யாராவது நண்பர்களுக்கோ தெரிந்தவாளுக்கோ ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டலாம் ஐயோ பாவம் ஏன் இப்படி இருந்துட்டிருக்க மனுஷனுக்கு நிரந்தரமே இல்ல என்னதான் சேர்த்து வச்சாலும் என்னதான் வச்சிருந்தாலும் பாரு இன்னைக்கு டப்புன்னு இப்படி ஆயிடுதே அப்படிங்கற ஒரு விஷயங்கள்லாம் இந்த தினத்துல யோசிக்க கூடியதா இருக்கும் 12 ல இருந்து 2 மணிக்குள்ள பிறர் மூலியமான நல்ல செய்திகள் இந்த தினத்துல காதுல விட்டோம் அதே சமயத்துல பார்த்தா மதிப்பு மரியாதை நம்ம அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணிண்டே இருக்க கூடியதா இருந்துருக்கும் புதிய பிசினஸ் பத்திய சிந்தனை இந்த இடத்தை உத்துடுவோம் இந்த இடமே வேண்டாம் வேற ஏதாவது வாங்கிப்போம் அப்படிங்கற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும் லாங்குவேஜ் ஸ்கில் கத்துப்பேல் அதே சமயத்துல பார்த்தா யோகா கத்துப்பேல் தியானம் கத்துப்பேல் மேலும் இன்னும் கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கற ஒரு யோசனைகள் இருந்துருக்கும் சில நேரம் வாழ்க்கையில ஈகோ நம்ம பார்த்து அப்படிங்கற மாதிரி பொறாமை என்ன பார்த்து அப்படிங்கற மாதிரி எண்ணங்கள் தோணும் கொஞ்ச நேரத்துல ச்சே இல்ல அவாட்டுக்கு அவ வேலையை செய்ற நம்மளுக்குள்ள ஏன் இந்த மாதிரி தோணுறது அப்படிங்கற ஒரு சிந்தனையும் மனசுல தோணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு கும்பராசி என்பர்களே உயர்ந்த சிந்தனைகள் பல்வேறு விதங்கள்ல சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்க கூடியதாக இருந்துருக்கும் ரெகுலரா செஞ்சின்றிருக்க கூடிய ஆக்டிவிட்டீஸ் நீங்க கொஞ்சம் தடங்கலாச்சுன்னு வெச்சுக்கோங்களே ஏன் இப்படி தடங்கலா எடுத்து ஏன் இப்படி தடங்கலா எடுத்து முந்தெல்லாம் நன்னாதா நடந்து என்னமோ மனசுல ஒரு சங்கடம் யாட்டியாவது உட்கார்ந்து பேசணும் மனம் விட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது தோணும் கொஞ்ச நேரத்துல சுவாமிட்ட உட்கார்வேல் தியானம் பண்ணுவேல் அது மாறிடும் நகைச்சுவையான விஷயங்கள்ல இந்த தினத்துல பேசக்கூடிய நாளாக இந்த தினத்துல இருந்துருக்கும் ரொம்ப சீரியஸா இருக்க சமயத்துல சட்டுன்னு ஒரு ஜோக்க சொல்லி அந்த இடத்திலே எல்லா விஷயத்தையும் மகிழ்ச்சியா மாத்திடுவேன் இன்னைக்கு நிறைய பெரிய மனிதர்கள்ட்ட உரையாடுறது அவ பேசக்கூடிய சில காரியங்களை எடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணக்கூடியதா இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மீன ராசி அன்பர்களே வெற்றி உண்டு தேர்ச்சி உண்டு பிறருக்கு ஒரு காரியம்னா சட்டுன்னு சொல்லிடுவேன் உங்களுக்கு ஒரு காரியமா உட்கார்ந்து சிந்தனை பண்ணி அந்த காரியத்தை பண்ணுவேன் இத பேசலாமா வேண்டாமா ஏதாவது சொன்னா சண்டை வந்துருமோ அப்படிங்கற ஒரு யோசனை அப்பப்போ உங்களுக்குள்ள தோணக்கூடியதா இருக்கும் சரி எதையும் தைரியமா பேசுவோம் மனசுல எதையும் வெச்சுக்க கூடாது அப்படின அந்த காரியத்தை சொல்லுவேன் அவ கோச்சுக்கவே மாட்டான் இதுக்கு தான் இத்தனை யோசிச்சமா அப்படிங்கற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ள இருந்துருக்கும் பயத்தை முதல்ல விடணும் தைரியத்தை நாம எடுத்துக்கணும் இத கையில கொண்டுட்டோம்னா எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும் இனிமே யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல நம்ம தான் இறங்கி அந்த வேலையை பண்ணோம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணக்கூடியதாக இருந்துருக்கும் தாயாரோட ஆரோக்கியத்திலும் தந்தையாரோட ஆரோக்கியத்திலும் அக்கறை என்பது தேவை ஒரு புதிய விஷயம் செஞ்சேல் வெச்சுக்கோங்களே அதுக்கான ஒரு திருஷ்டி இருக்கும் அதுக்கான ஒரு பிராயஷ்டித்தம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சில பேர் பார்த்தீங்கனா வீடு கட்டுவா ஆனா சில கிரக பிரவேசம் பண்றது கம்மியா பண்ணுவா சில பேர் ஒரு புதிய காரியம் பண்ணுவா அதுக்கப்புறம் அதுக்குண்டான பூஜை புனஸ்காரங்கள் பண்றத மறந்துடுவான் அந்த மாதிரி விட்டு போன எதேன்னு இருந்தது பிரார்த்தனைகள் ஏதா விட்டு போயிருந்ததுனா
உடனே பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல ரொம்ப அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். இது உங்களோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, தெரிஞ்ச வாட்ட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நிறைய நேரங்கள்ல வேலை செய்யும். இந்த ஒரு ஆராய்ச்சி என்ன அப்படினு பார்த்துட்டேல்னா, பெயரும் நம்மளுடைய பெயரும் அதற்குண்டான கிரகங்களும் அதற்குண்டான குணங்களும் இது மூணையுமே நம்ம எடுத்துக்கலாமே. உதாரணத்துக்கு பார்த்துட்டேல்னா சில பேர் பாஸ்கர், அதே மாதிரி பார்த்துட்டேல்னா சிவன், அதே மாதிரி பார்த்துட்டேல்னா பரமேஸ்வரன், மகேஸ்வரன், இந்த மாதிரி சிவபெருமானுடைய பேர் வச்சிருக்கிறவா, அதே போன்று சூரிய பகவானுடைய பேரை வச்சிருக்கிறவா, ஆதித்யான பேரை வச்சிருக்கிறவா, இவாள்லாம் பார்த்துட்டா சூரியனின் அம்சம் கொண்ட ஒரு தன்மைகள் இருக்கும். இவா கரெக்டாக எல்லா இடத்துலையும் பணம் இருக்கோ இல்லையோ எனக்கு கௌரவம் ரொம்ப தேவை, ஒரு வாக்கு கொடுத்தோன்னா அந்த வாக்கில் நான் கரெக்டாக இருந்துட்டு இருக்கணும், எனக்கு மதிப்பு என்பது தேவை, இந்த மதிப்புங்கிறது ரொம்ப அவசியம் தேவைன்னு சட்டு சட்டு டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். இது இந்த மாதிரி பெயர்களை கொண்டவா இருந்துட்டு இருப்பா. ஆக இந்த சூரியன்கிறது ஊர் பேர், அதே மாதிரி மொழி பேர், அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுடைய நாமங்களில் எந்த நாமங்கள் வச்சுருந்தாலும் சரி அவள் சூரியனின் ஆதிக்கம் கொண்டவாளாக இருந்துருப்பாள். அவள் குணாதிசயங்கள் இப்படி இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அம்பாள் பேர் வச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில நீர் நதிகளுடைய பேர், கங்கான்னு பேர் வச்சுட்டு இருக்கா, காவேரிங்கிற பேர் வச்சுட்டு இருக்கிறவங்கள்லாம் பார்த்துட்டேல்னா சந்திரனின் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்துட்டு இருப்பாங்க. இவங்களை அப்பப்போ வேவரிங் மைண்டு நிறையா இருந்துருக்கும். ஒரு யோசனை இருக்கும், அடுத்து இன்னொரு யோசனை, அடுத்து இன்னொரு யோசனை, அடுத்து இன்னொரு யோசனை, பார்க்குறதுக்கும் லட்சணமாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அவளே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பா, கொஞ்சம் நேரத்தில் அது மாற்றிடுவாள், இது வேண்டாம் அப்படின்னு மாற்றுவான். பக்கத்தில் இருக்கிறவளுக்கு கொஞ்சம் குழப்பமும் இருந்துட்டு இருக்கும். சரி, அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில பேர் காடு மலை, அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மரங்கள் பேரை வச்சுட்டுருக்கிறவா, இவெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கமும் முருகப்பெருமானுடைய பெயர்கள் வச்சுருக்கவெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கமும் கொண்டவா இருந்துருப்பா. ரொம்ப வேகமாக இருப்பா, இவங்கள்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருந்துருப்பா. சட்டுன்னு கோபம் வந்துடும், எதாவது பேசினா அவளுக்கு வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு பேசவே தெரியாது, சட்டுன்னு பேசிடுவா, கொஞ்ச நேரத்தில் ஐயோ இப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற நினைப்பா. இவெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கங்களை கொண்டவங்களாக இருந்துருப்பாங்க. இந்த நட்சத்திர பெயர்கள் வச்சவாள்லாம் பார்த்துட்டு நல்லா படிக்கக்கூடியவாளாக இருந்துருப்பா. நட்சத்திரத்தில் பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டேன்னா அந்த நட்சத்திரத்தை பிறந்தவாளுக்கு அந்த நட்சத்திர பேரை வைக்கிறது தப்பு தான், வைக்கப்படாதுன்னு சொல்லுவாள். ஆனால் வச்சாலும் கூட ஏதேனும் ஒரு துணை பெயர் வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாள். அவெல்லாம் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நிறையா யோசனைகள் நிறையா பண்ணுவாள். அதே மாதிரி ஒரு காரியத்தை பண்ணோம்னா திட்டம் போட்டு சரியாக செய்யக்கூடியதாக இருந்துருப்பாள். அவளுக்கு குணம் முன்னாடி வேற ஒன்று இருக்கும், பின்னாடி வேற ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப தைரியமாக காமிக்கிறான்னு வைங்களேன், கொஞ்சம் பயந்தவாளாக இருந்துருப்பாள். கொஞ்சம் பயந்தவாளாக இருந்த பேருக்கும் உள்ளூர நல்லா தைரியமாக இருந்துருப்பாள். அதே மாதிரி விநாயக பெருமான் பேரில் இருக்கிறவா, மகாவிஷ்ணு பேரில் இருக்கிறவாளும் இந்த குணாதிசயங்களை கொண்டவாளாக இருந்துருவா. அவளுக்கு புதன் தான் ஆதிக்க கிரகமாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுவாமியினுடைய பேர், அதாவது சுவாமினா என்னென்னா இஷ்ட தெய்வம், குல தெய்வம், இவாளுடைய பேர் வச்சுருக்கா, பாரம்பரிய தெய்வம், இவாளுடைய பேர் வச்சுருக்கான்னா இவாளாம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தை கொண்டவாளாக இருந்துருப்பா. குரு பகவானுடைய ஆதிக்கத்தை கொண்டிருக்கங்காட்டி இந்த ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம், அந்த ஊர் அந்த ஆலயத்தினுடைய பேர் வச்சுருக்கேன், நான் அண்ணாமலைன்னு பேர் வச்சுருக்கேன். சிவபெருமான் தான், அப்போ சூரியனும் சம்மந்தப்படுறது, இந்த இடத்துல குருவும் சம்மந்தப்படுறது. ஆக இந்த குரு சம்மந்தப்படுறங்காட்டி எப்போவுமே டிவோஷ்னலாக இருப்பாள். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப அழகாக இருந்துகிட்டு இருப்பாள். பிறருக்கு சொல்லுவாள், தனக்கு சொல்லும்பொழுது சில யோசனைகளில் அவளுக்கு நிறையா இருந்துகிட்டு இருக்கும். இது குருவின் ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய பெயர்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷிகள் பேர் காஷியப்னு வச்சுருக்கிறவா இருந்துட்டு இருப்பா, அதுமாதிரி விஸ்வாமித்திரன்னு பேர் வச்சுட்டு இருப்பா, அகஸ்தியர்னு பேர் வச்சுருப்பா. அதெல்லாம் குருவனுடைய ஆதிக்கத்தை கொண்ட பெயர்களாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேன்னா சுக்கர பகவான், சில ஃபேன்சியான பெயர்கள் வச்சுருக்கிறது ரொம்ப விருப்பப்படுவாள். நீங்கள் பார்த்துருந்தேன்னா நியூமராலஜி பார்த்து நிறைய ஃபோன் கால்ஸ் நமக்கே, சார் எனக்கு ஃபேன்சியாக இப்போ இருக்கிற மாதிரி பெயர்கள், இதெல்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கம், அழகு சார்ந்து, அதே மாதிரி திரைப்படம் சார்ந்து, நடிகர்கள் சார்ந்து பெயர் வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சுக்கரனின் ஆதிக்கம் கொண்டதாக இருந்துருப்பா. இவள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய செல்வ செழிப்பாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் அவளுக்குள்ளே நிறையா இருந்துட்டுருக்கும். கலை ஆர்வம் கொண்டவர்களாக இருந்துட்டுருப்பா. அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுடைய பெயர்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறவா, நிறைய பேரை நம்ம பார்த்துருக்க முடியும். இவாள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால்
அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தை கொண்டவாளாக இருந்திருப்பாள். அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் மகாலட்சுமிங்கிற பேர், மகாலட்சுமி அம்பாளுடைய பேரெல்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், லக்ஷ்மி தேவியோடைய பேர்கள்லாம் அதே மாதிரி அம்பாளுடைய பேர்களும் இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தை கொண்டதாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேல்னா சனீஸ்வரர் பழைய புராணங்களில் வந்த பெயர்கள்லாம் வைக்கிறது. என்னுடைய தாத்தாக்கு தாத்தா, பாட்டாக்கு பாட்டா, சூரியன் சம்பந்தப்படும், அதே சமயத்தில் சனி பகவானும் சம்மந்தப்படும். இதெல்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சனி பகவானுடைய பெயர்கள். இந்த போராட்டத்தின் போது நான் வந்து பிறந்ததுனால இந்த போராட்டத்தில் இருந்தால் ஒரு வீரருடைய பேர் வச்சேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியதாக இருந்துருக்கும். இதெல்லாம் இல்லை, திடீர்னு இந்த பேரை வச்சுட்டேன், எதுக்காக வச்சேன்னே தெரில சார். அதாவது காவல் தெய்வத்துடைய பேர்கள் முனீஸ்வரர், இந்த மாதிரி ஐயப்ப சுவாமியினுடைய சாஸ்தா, இந்த பேர்களில் வச்சுன்னு இருக்கிறவாள்லாம் பார்த்துட்டேன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்டதாக இருந்துருப்பா. எந்த காரியத்திலும் ரொம்ப போல்டாக ஒரு விஷயத்தை செய்யணும்னா நிறுத்தி நிதானமாக இறங்கி அதில் களம் இறங்கி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருந்துருக்கும். ராகு பகவான், அந்த ராகு பகவானுடைய பெயர்கள் ஆதிக்கம் கொண்டது பார்த்தீங்கன்னா துர்காம்பாளுடைய பெயர்கள் பூரா ராகுவின் அம்சத்தில் வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இவாளுடைய குணாதிசயங்கள் எதையும் ரொம்ப போல்டாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. சில பிரச்சனைகளில் அது பிரச்சனைன்னே தெரியாமல் அவள் பாட்டுக்கு பேசக்கூடிய தன்மைகள் நிறையா இருந்துருக்கும். காத்தியாயனின்னு பேர் வச்சுருக்கிறவாள்லாம் பார்த்துட்டோம்னா தெரியும். ஆக துர்கையோடைய பேர், பைரவருடைய பேர், அதே மாதிரி நரசிம்மருடைய அஷ்டோத்திரத்தில் வர பேர்கள்லாம் பார்த்துட்டோம்னா எதாக இருந்தாலும் டக்குன்னு இறங்கி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் அவட்ட இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா கேது அம்சம் கொண்ட பேர்கள். நீங்கள் விநாயக பெருமான் பேர், ஒரு ஊரினுடைய பேர், உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா சார் வெளிநாட்டிலெல்லாம் பார்த்துட்டோம்னா பேர்கள் வந்து வித்தியாசமாக வச்சுட்டுருக்கா. அந்த பேர்கள் வந்து அவளுடைய மதத்துக்கு கோட்பாட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டுருக்கா. இதெல்லாம் கேதுவுடைய அம்சங்கள் கொண்டது. அதுமாதிரி வெளிநாட்டில் பார்த்துட்டோம்னா ஒரு பேர் இருக்கும், அந்த பேருக்கு அர்த்தமே இருக்காது. இதெல்லாம் பார்த்துட்டோம்னா கேதுவனுடைய அம்சம் கொண்டதாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா புலி, புலி பாண்டின்னு இருக்கிற பத்திரம், இதெல்லாம் கேதுவனுடைய அம்சங்கள் கொண்டதாகவும் செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்டதாகவும் இருக்கும். எப்போவுமே ஒரு கிரகத்து கூட இன்னொரு கிரகம் கம்பேரிஷன் வச்சு தான் நம்மளுடைய பேர்கள் அமையும். இதெல்லாம் ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனிதருடைய பெயர்கள் அமையிறத நம்ம பார்க்க முடியும். நட்சத்திரத்துடைய எழுத்து ஆரம்பம் லக்னத்தில் அவளுடைய பெயருடைய ஆதிக்கமும் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறது. இது ஒரு அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆய்வு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இதில் மாற்றங்கள் இருந்ததுன்னா, ஏன்னா லட்ச விஷயத்தில் கொஞ்சோண்டு விஷயந்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கவலையே படாதீங்க, இது நிச்சயம் இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷய்யர். மனசில் எத்தனையோ கவலைகள் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே சங்கடமாக இருக்குது. கவலையே படாதீங்க, முருகப்பெருமான மனசார வேண்டுங்க, நிச்சய மாற்றங்கள் உண்டு. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.